Good evening, one and all. I'm Dr. Madhu Priya. I'm working as a fertility physician at Nova, MRC Nagar and Vadaparani, Chennai. Glad to meet you all. Inniki nama paaka pora topic, causes of IVF or ICSI failure. Test tube baby muraigalla failure varadhukana reasons enna? அண்ட் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண முடியும், எப்படி ஐவிஎஃப்ல அடுத்த முறை சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ எல்லாருக்குமே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், நேச்சுரலா ஆகாம ஐயுஐங்கிற ப்ரொசீஜர்ல ஆகாம இல்ல ஏதாவது ஒரு ரீசன்னால ஐவிஎஃப் வரைக்கும் போறோம், ஆனா ஐவிஎஃப் வரைக்கும் நம்மளால பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ திஸ் பிக்சர் நெகட்டிவ், யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பிக்சர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஐவிஎஃப் அப்படிங்கிறது, டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ரேஸ் ஆஃப் ஹோப் கொடுக்குது அப்படின்னு பார்க்கறோம். இப்போ தெர் இஸ் அ ஃபெயிலியர் நேச்சுரல் சைக்கிள்ல 12 சைக்கிள், அதாவது ஒரு வருஷம் ட்ரை பண்ணியும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னாலோ, இல்ல 6 சைக்கிள்ஸ் tablets or tablets with injection கொடுத்து நேச்சுரலா ட்ரை பண்றாங்க அப்ப கன்சீவ் ஆக முடியல, ஆர் 3 சைக்கிள்ஸ் IUI, அதாவது இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன், செமன் கொஞ்சம் கம்மியா இருந்தா அதை எடுத்து அதை நல்ல ஸ்பெர்ம்ஸ் அதுலேருந்து சரி பண்ணி எடுத்து அதை யூட்ரஸ்குள்ள, அதாவது கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தினதுக்கு அப்புறமும் 3 சைக்கிள்ஸ் IUI நெகட்டிவ் ஆனாலும், அல்லது டியூப்ஸ் ஏற்கனவே பிளாக் ஆயிருக்கு அல்லது பிளாக் செய்யப்பட்டிருக்கு, லைக் ஃபேமிலி பிளானிங் சில பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறமே அல்லது 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்லாம இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரீகெனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டியூப் ரெண்டுத்தையும் திருப்பி ஒட்ட வைக்கிறது, அது நடக்கல, அது சக்சஸ்ஃபுல்லா முடியல அப்படின்னாலும், அல்லது மெடிக்கலா ட்ரீட் பண்ணியும் செமன் டெஸ்ட் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் ஆகல அப்படின் போதோ, அல்லது லேடிஸ்ல எக் ரிலீஸ் ஆகுறதுல பிரச்சனை இருக்கு, எதர் எக் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை நாம ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியூர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிற நீர்க்கட்டி பிரச்சனையால அவங்களுக்கு கரெக்டா எக் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுனால சிவியர் பிசிஓல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்றது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலங்கும் போது ஐவிஎஃப் போறோம். ஸோ இந்த ரீசன்ஸ்னால ஐவிஎஃப் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் கிவ்ஸ் a ray of hope. ஸோ இந்த பிக்சர்ல, இந்த வீடியோல நீங்க பாக்குறது ICSI ஆர் ஐவிஎஃப்ல கோர் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தான் நீங்க பாக்குறீங்க, அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற எக், அதுக்குள்ள ஸ்பெர்ம இன்ஜெக்ட் பண்ற ப்ராசஸை தான் நம்ம IVF or test tube baby procedure or ICSI. ICSI na intracytoplasmic sperm injection. That is, you have a egg. Egg kulla sperm seluthra mora is ICSI. So, IVF ku munnadi enna nalla pandrom? First, IVF ku munnadi pre-IVF assessment apdiin solluvom. Adhaala avangalukku mentala, physicala are they fine to undergo and the procedure undergo pandrathukana manasu mattum odambu ஹெல்தியா இருக்கா. ரெண்டாவது, இந்த ப்ராசஸ் ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸோட தொடங்கும், அதாவது இரண்டாவது அல்லது மூணாவது நாள் பீரியட்ஸ் வந்த ரெண்டாவது மூணாவது நாள்லேருந்து டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி யூஸ்வலா 10 days வரைக்கும் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 8-9 நாள்லயே மெச்சூர் ஆகக்கூடிய பாலிகல்ஸ் இருக்கும், சிலது 11-12 நாள்ல மெச்சூர் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 10 days இன்ஜெக்ஷன்ஸ் டெய்லி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ அந்த 10 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் முடியும் போது டெய்லி ஆர் ஆல்டர்னேட் டேஸ் நாங்கள் ஸ்கேன் பார்த்துட்டே வரும்போது ஃபாலிக்கல்ஸ் நல்லா இருக்கிற டைத்துல நல்லா மெச்சூர் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் போது ட்ரிகர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபைனல் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இது அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகிறதுக்கும் அதுல இருக்கிற எக்ஸ் மெச்சூர் ஆகிறதுக்கும் கொடுக்குற இன்ஜெக்ஷன், அது ப்ராப்பரா டைம் பண்ணி கொடுத்துட்டு
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபைனல் இன்ஜெக்ஷன் நைட் கொடுக்குறோமானா நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீ டே இருக்கும். நாளான்னைக்கு அதாவது அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு அடுத்த நாள் காலையில எக் பிக்அப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அண்டர் அனஸ்தீசியா பண்ணப்படும். இப்ப இந்த எக் ரிட்ரீவல் ஆர் ஊசைட் ரிட்ரீவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ல அண்டர் அனஸ்தீசியா ஸ்கேன் மூலமா ஒரு சின்ன நீடில் வச்சு அந்த ஃபாலிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய தண்ணி இருக்கிற ஃபாலிக்கல்ஸ்ல இருந்து அந்த ஃபாலிக்குலர் ஃப்ளூட வெளியில எடுக்கிறோம். அந்த ப்ராசஸ் தான் எக் பிக்அப் அப்படின்னு சொல்றோம். அந்த எக் பிக்அப் பண்ணி அந்த தண்ணியை வெளியில எடுத்து அந்த தண்ணியை மைக்ரோஸ்கோப் கீழே 40 times to 100 times இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் எக் அதுக்குள்ள இருக்கா, அந்த எக் மெச்சூரா இருக்கா, அது கருமுட்டையா அதுல இருந்து கருவா மாறுற தன்மையோட இருக்கா, அதாவது குவாலிட்டி ஆஃப் எக், இதெல்லாம் அசெஸ் பண்றோம். அசெஸ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் இக்ஸி அதாவது எக்குக்குள்ள ஸ்பெர்ம் போடக்கூடிய அந்த ப்ரொசீஜரை பண்றோம். இன்னைக்கு இந்த எக்ஸி ப்ரொசீஜர் பண்றோம்னா நாளைக்கு உங்களுக்கு கரு உருவாகுதா தெரியும். அதுல இருந்து அஞ்சாவது நாள் கரு பதியற தன்மைக்கான பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற நிலைமைக்கு டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கறதும் தெரியும். அதுக்கான எம்ப்ரியாலஜி க்ரோத் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டாவது முதல் நாள் இன்னைக்கு இக்ஸி பண்றோம்னா நாளைக்கு கருவா மாறியிருக்கான்னு பாப்பாங்க. அதுல இருந்து அடுத்த நாள் இரண்டாவது நாள் செக் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் க்ரோத் ஆஃப் தி எம்பிரியோ ஹேம்பர் ஆகும் அப்படிங்கறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக் பண்ண வேண்டியிருக்கும். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல செக் பண்றது தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் டே கருவா மாறியிருக்கான்னு தெரியறதுக்கு, மூணாவது நாள் எப்படி கரு வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியறதுக்கு, அஞ்சாவது ஆறாவது நாள்ல பதியற தன்மைக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு தெரியறதுக்காக எம்பிரியாலஜி க்ரோத் சர்வே பண்ணுவாங்க. அண்ட் அதே சைக்கிள்லயோ இல்ல ஒருவேளை ஹார்மோன்ஸ் கரெக்டா இல்ல, யூட்ரஸ் லைனிங் சரியா வளரல, பதியற தன்மையை தாண்டி வளர்ந்துருக்கு அப்படி எல்லாம் இருந்தா ஆல் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கருவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த சைக்கிள் போகக்கூடிய சயின்டிபிக்கான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கு. இப்ப கரு எப்படி வளருது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல காமிக்கிறோம். ஓகே, சோ இப்போ கரு இந்த எக்குள்ள ஸ்பெர்ம் போட்டதுக்கு அப்புறம் கருவா உருமாறுதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கரு ரெண்டு நியூக்ளியஸ் அதுல இருக்கும், அதாவது ப்ரோ நியூக்ளியே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண் பெண் பாலினங்கள் சேருது அப்படிங்கும் போது சேர்ந்து அது ஒரு கருவா மாறும். அந்த கரு ஒரு செல்லா இருக்கிறது ஒன்னுலேருந்து ரெண்டா, ரெண்டுலேருந்து நாலா, நாலுலேருந்து எட்டா, எட்டுலேருந்து பதினாறா பெருகிட்டே வரும். அந்த கரு வளர்ந்து பதியற தன்மைய வரும்போது அதாவது டே 5 அல்லது டே 6 அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ரிங் ஷேப்ல இருக்கிற எம்பிரியோ அது பதியறதுக்கு ஏத்த எம்பிரியோவா இருக்குது. இப்ப இந்த ஐடிஎஃப்ல சக்சஸ் ஃபேக்டர்ஸ் அதாவது பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நல்ல யூட்ரஸ் லைனிங் இருக்கணும், நல்ல கரு இருக்கணும். நல்ல கரு இருக்கிறதுக்கு நல்ல எக் அதாவது கருமுட்டையும் நல்ல ஸ்பெர்ம் அதாவது விந்தணுவும் இருக்கிறது அவசியம். இது எல்லாம் நல்லா இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் பண்றோமோ அது லேப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய கைகள், ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய இடம், ப்ரொசீஜர் பண்ணும்போது இருக்கிற சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் அந்த சக்சஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுது. ஃபெயிலியர் ஐவிஎஃப்ல கூட இருக்குமா? எஸ், ஐவிஎஃப்லயும் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரு எக்கு ஸ்பெர்ம் ரெண்டும் சேர்ந்து கருவா மாறினதுக்கு அப்புறம் நல்ல யூட்ரஸ் லைனிங்கும் நல்ல கருவும் இருக்கும்போது கிட்டத்தட்ட 48-50% சான்ஸ் தான் உலகளாவிய நிலவேளை ஒரு தடவைல பாசிட்டிவ் ஆகக்கூடிய தன்மை. இது நல்ல கருவும் நல்ல பதியறத்தன்மை இருக்கக்கூடிய யூட்ரஸ் லைனிங்கும் இருந்தாலுமே கர்ப்பப்பையோட லைனிங் நல்லா இருக்கு, கரு நல்லா வளர்ந்துருக்குங்கும் போதே நம்மளுக்கு பதியறத்தன்மை அப்படிங்கிறது பெஸ்ட் ஆஃப் தி யூட்ரஸ்லயும் 48-50% தான். அது நேச்சர் டிபெண்டன்ட் அப்படிங்கிறதுனால இதை சேஞ்ச் பண்ண நிறைய டெஸ்ட்ஸும் நிறைய ரிசர்ச்சஸும் போயிட்டு இருக்கு. ஆனா மேக்சிமம் தட் வி ஹவ் அச்சீவ் டில் நவ் இஸ் 48-50% தான். அதனாலதான் ஒரே சைக்கிள்ல ஒரே ஒரு கரு இருந்தா போதும் பாசிட்டிவ் ஆகிடுமா 100% தான் நம்மளால கொடுக்க முடியல. பட்
மூணு தடவை அந்த மாதிரி நல்ல கரு நல்ல யூட்ரஸ் லைனிங் இருந்து ட்ரை பண்ணும்போது நியர்லி 89% ஆஃப் தம் பாசிட்டிவ் ஆகிறது நடக்கு. அரவுண்ட் 10-11% நெகட்டிவ் ஆகி அடுத்த சைக்கிள் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சரி, இப்போ நம்ம சக்சஸ் ஃபேக்டர்ஸ்ல என்னென்னலாம் பார்த்தோமோ, அதாவது யூட்ரஸ் லைனிங்கும் சரி நல்ல கருவும் சரி நல்ல கருவுக்கு தேவைப்படுற நல்ல கருமுட்டை அண்ட் ஸ்போமும் சரி ப்ரொசீஜர்ஸ் பண்ற லேப் லேப் ஃபேக்டர்ஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இப்ப நாம விதை விதைக்கும் போது எப்படி ஒரு ஃபார்மருக்கு மண் வளம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி அவர் போடுற சீட்ஸ் விதைகள் அதுவும் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் ஒரு ஐவிஎஃப்ல சக்சஸ் கொடுக்கறதுக்கு யூட்ரஸோட லைனிங் பதியற தன்மை, அந்த யூட்ரஸோட லைனிங் திக்னஸ், அதுல இருக்கிற பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் பேட்டர்ன் சொல்லுவோம், ட்ரிபிள் லைன் பேட்டர்ன், மூணு கோடுகள் வரும்போது பதியரத்தன்மை இருக்குன்னு நம்ம இன்டைரக்டா அசஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரியான ஒரு பதியரத்தன்மை இருக்கிற யூட்ரஸ்ல நல்ல பதியரத்தன்மை இருக்கிற பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய ரொம்ப விண்டு போகாம அதாவது உடையாத ஒரு எம்ப்ரியோ, கிளீவேஜ் அரெஸ்ட் அதாவது வளர்ச்சி அரெஸ்ட் ஆகாத எம்ப்ரியோ, நல்லா வளர்ந்து பதியற தன்மைக்கு பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிற எம்ப்ரியோ, கரெக்டா டயத்துக்கு க்ரோ ஆகிற எம்ப்ரியோ, இந்த மாதிரியான நல்ல கருவை செலக்ட் பண்ணி இந்த யூட்ரஸ்ல போடுறது மூலமா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஐவிஎஃப்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. இது எல்லாமே நல்லா இருக்கும் போது கிட்டத்தட்ட மூணு டிரான்ஸ்பர்ஸ் பண்ணும் போது 89% 90% வரைக்கும் போக முடியுது. ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணும் போது 48-50% தான் சான்ஸ் அமையுது. ஸோ இப்போ இந்த விதைகள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது ஐவிஎஃப்ல என்ன, மேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கள், ஃபீமேல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய கருமுட்டைகள். இப்ப ஸ்பெர்ம் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது விந்தணு, நல்ல விந்தணுக்கள் நிறைய இருக்கணும் மில்லியன் கணக்கில், 15 million per ml அண்ட் மோர் அப்படிங்கிறது நார்மலான கவுண்ட். அதாவது 15 மில்லியனுக்கு மேல ஒரு எம்எல் ஆஃப் செமன் கொடுக்கறதுல 15 மில்லியனுக்கு மேல விந்தணுக்கள் இருந்தா அது நல்ல கவுண்ட். பட் கவுண்ட் மாத்திரமே போதாது. மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டத்தன்மை, விந்தணு ஓடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றான். அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்பெர்ம்ல 40th தட் இஸ் 40% வரைக்கும் நல்ல ஓட்டம் ஓட்டத்திறன் அதிகமா இருக்கக்கூடிய விந்தணுக்கள் கருமுட்டைகளை கருவா மாத்திர தன்மையும் அதுல அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் மொட்டிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மூணாவது மார்பாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுவோட ஷேப், தலை கழுத்து பகுதி வால் பகுதின்னு இருக்கக்கூடிய அந்த விந்தணுல ஹெட் அப்படிங்கிற அந்த தலைப்பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலதான் டிஎன்ஏ, ஸ்பெர்மோட டிஎன்ஏ இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது உடஞ்சு இருந்தது அப்படின்னா, அது நிறைய ஹெட் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கருமுட்டைய கருவா மாத்திர தன்மை அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு குறைவா இருக்கலாம். ஸோ இன்டைரக்ட்லி குவாலிட்டி, விந்தணுவோட குவாலிட்டி அதாவது கருமுட்டையை கருவா மாத்திர அந்த தன்மை குறையலாம். இதை நாம டிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிற டெஸ்ட் மூலமா குவாலிட்டியை நாம அசஸ் பண்ணிட்டு நல்ல இருக்கிற ஸ்பெர்ம் மட்டும் எடுக்கிறோம், இல்ல அந்த ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்னா அதுக்கான சில டேப்லெட்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பெர்ம்ஸ ஐவிஎஃப்க்கு யூஸ் பண்ணலாம். இது விந்தணு செலெக்ஷன்ல நிறைய மேக்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர், இந்த டிஎஃப்ஐ டெஸ்ட் பண்ணி நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இதே மாதிரி இக்ஸி அப்படிங்கிற ப்ரொசீஜரே பை இட் செல்ஃப் நல்ல ஸ்பெர்ம்ஸை இருக்கிற ஸ்பெர்ம்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி நாமளே உள்ள இன்ஜெக்ட் பண்றோம். இதை தவிர பிக்ஸி இம்சின்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஸ்பெர்ம்ஸை செலக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வீ கோ டு எக். நல்ல ஸ்பெர்ம், கோ டு தி ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ அடுத்தது எக். எக்குங்கிறது நீங்க அந்த விந்தணுவும் ஈக்குவலா எக்கும் நல்லா இருந்தாதான் நல்ல கரு ஃபார்ம் ஆக முடியும். அப்போ அந்த கரு முட்டைகள் நல்லா இருக்கா, மெச்சூரா இருக்கா, நல்ல குவாலிட்டியா இருக்கா, கருவா மாறக்கூடிய தன்மையோட இருக்கா, ஸ்பெர்ம் உள்ள போட்டா கருவா மாறக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கா அப்படிங்கிறது
எப்ப நமக்கு தெரிய வரும்னா இந்த எக் பிக்கப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி மைக்ரோஸ்கோப் கீழே பாக்குறோம் இல்லையா அப்பதான் தெரியும். எப்படி ஜென்ஸ் வந்து தண்ணிய வெளியில கொடுத்து அதை நாம மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணும் போது விந்தணு இருக்கிறது தெரியுதோ அதே மாதிரி லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை ஓடு அதுதான் ஃபார்ம் ஆகும் நேச்சுரலாவோ ஐயூஐயோ ஐபிஎஃப்லயோ ஸ்டிமுலேஷன் போது. அந்த ஃபாலிக்குலர் ஃப்ளூயிட வெளியில எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போதுதான் கருமுட்டை இருக்காங்கிறது முதல்ல தெரியும். அது நல்ல கருமுட்டைகளா இருக்கா மெச்சூரான கருமுட்டைகளா இருக்கா கருவா மாறக்கூடிய தன்மை அதுல இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். சோ அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில மெடிசின்ஸ் லைக் டெஸ்டோஸ்டிரான் ஜெல் குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நம்மளால இப்ப கொடுத்து கொஞ்சம் பார்டர் லைனா இருக்கிற எக்ஸ இம்ப்ரூவ் பண்ண முடியுது. பட் ரொம்ப சிக்னிபிகண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இது போட்டா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிடுங்கிற நிலைமை இன்னும் எந்த மெடிசன்லயும் ப்ரூவ் பண்ணப்படல. இதை தவிர நம்மளுக்கு ஃபாலிக்கல்ஸ் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வளரக்கூடிய இடம் அந்த ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் சில மெடிசன்ஸ் ஐவிஎஃப்க்கு முன்னாடி ஐவிஎஃப் சைக்கிள் அடுத்த வாட்டி பண்ண போறீங்கன்னா இந்த சைக்கிள்லேருந்தே சில மெடிசன்ஸ் கொடுக்கறது மூலமா இந்த கருமுட்டையோட ஓடுகள்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல்ஸ் இம்ப்ரூவ் பண்றது. ஒன் ஆர் டூ ஃபாலிக்கல்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சு ஒன் ஆர் டூ எக்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சு நம்மளால ஒரு கரு எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் பண்ண முடிஞ்சா அவங்களுக்கு அந்த ஒரு கரு பிரெக்னன்சிய கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு கருமுட்டையும் விந்தணும் கூட குவான்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். மூணாவது குவான்டிட்டி குவான்டிட்டி ஆஃப் தி எம்பரியோ க்ரோத். எவ்வளோ கரு முட்டைக்குள்ள ஸ்பெர்ம் போட்டு எவ்வளோ கருவா மாறுது அந்த குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கருமுட்டைகளும் நல்ல கருமுட்டைகளா இருக்காது. எல்லா கருமுட்டைகளுக்கும் இன்ஹெரண்டா கருவா மாறுற அந்த குவாலிட்டி இருக்காது. சில ஸ்பெர்ம்ஸுக்கு கருமுட்டைய கருவா மாத்துற தன்மை இருக்காது. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ கருவா மாறுது அடுத்த நாள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எவ்வளோ கருக்கள் மூணாவது நாளை தாண்டி வளருது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ கிரேட் பி கிரேட்ல இருக்கக்கூடிய டே த்ரீ அன்னைக்கு வளரக்கூடிய கருக்கள்ல அட்லீஸ்ட் 40-50% ஆவது நல்ல பதியக்கூடிய தன்மையில வளரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அப்போ எவ்வளோ நிறைய கரு வளருதோ அவ்வளோ நிறைய நம்மளுக்கு பதியக்கூடிய கருக்கள் கிடைக்கும். யூஸ்வலா நோவால ஒன் ஆர் டூ பிளாஸ்டோசிஸ் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சிங்கிள் பிளாஸ்ட் டிரான்ஸ்ஃபருக்கு நிறைய பேரை நம்ம சஜஸ்ட் பண்றோம். யங் ஏஜ்ல இருக்கிறவங்க இப்போ டியூப் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால ஐவிஎஃப் போறவங்க அந்த மாதிரி நல்ல கரு இருக்கக்கூடியவங்களுக்கு யங் ஏஜா இருந்தா யூட்ரஸ் லைனிங் நல்லா இருந்தா ஒரு சிங்கிள் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு பதியக்கூடிய தன்மை இருக்கிற கரு போட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க குழந்தையோட கிளம்பி இருக்காங்க. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா சிங்கிள் பேபியா மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகுங்கிறதுனால ட்வின்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமும் அதனால வரக்கூடிய ட்வின்ஸ்னாலே கொஞ்சம் ப்ரீ டேர்மா டெலிவரி ஆகக்கூடிய தன்மையோ இல்ல ரெண்டுமும் சரியா வளராம இருக்கக்கூடிய தன்மையோ இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நல்லா க்ரோ ஆகி இன்னொன்னு க்ரோத் குறைவா இருக்கிறதோ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த சிங்கிள் பிளாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சஜஸ்ட் பண்றோம். பட் ரெண்டு கரு வைக்கும் போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ்னு பார்த்தா 48-50% இருக்குன்னா ஒரு கரு வைக்கும்போது கொஞ்சம் கம்மியா 40% தான் இருக்கும். ஆனா ஒரு கரு வைக்கும் போது ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ்ல பாசிட்டிவ் ஆகிறது நியர்லி ஈக்குவலன் டு தட் ஆஃப் டூ பிளாஸ்ட் வைக்கக்கூடிய சைக்கிள்ல இருந்து நியர்லி ஈக்குவலா தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது. ரைட், நவ் கம்மிங் டு மெடிசின்ஸ். மெடிசின்ஸ் இந்த கருமுட்டை அண்ட் ஸ்பெர்ம் அப்படிங்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிற மெடிகேஷன்ஸ் கொடுக்குறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு நிறைய ரீசன்ஸ்னால ஸ்போமோட அல்லது எக்கோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி ஆகலாம். சாப்பாடுங்கிறது ஒரு 1-2%. விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது நல்ல பூஸ்ட் அப் பண்ணும்போது ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகலாம். சில நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் நீங்க சாப்பிட்டா கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த கரு முட்டையோட வளர்ச்சிக்கோ இல்ல விந்தணுவோட வளர்ச்சிக்கோ தேவைப்படுற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அதை நாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ எம்பிரியோவோ
கருவா மாறின எம்பிரியோனா கரு, கரு முட்டை விந்தணு ரெண்டும் சேர்ந்து கருவா மாறிடுச்சு. இப்ப கருவோட வளர்ச்சி அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். நல்ல கருவா, கரெக்டான டயத்துல வளரக்கூடிய கருவா, நல்ல பதியற தன்மைக்கு வளரக்கூடிய பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதியற தன்மை இருக்கிற கருவா வளர்ச்சி அடையிறது இம்பார்ட்டன்ட். அந்த பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற கருவை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணும்போது மூணாவது நாள் எம்பிரியோவை விட இந்த பிளாஸ்டோசிஸ்டுக்கு பதியற தன்மை அதிகம். வெளியில நல்லா குரோ ஆகிற இந்த பிளாஸ்டோசிஸ்ட் உள்ள குரோ ஆகிறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சருங்கிறது ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிருக்கிறவங்களுக்கு எம்பிரியோ செலெக்ஷன் ப்ரொசீஜரும் சரி, இது எம்பிரியோ ஸ்கோப் அப்படின்னு ஒரு வீடியோ வழியா நம்ம பார்க்க கூட முடியும். வெளியிலேயே எடுக்காம அதோட கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சரோ இல்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸையோ மாத்தாம நாம உள்ள இருந்தே வீடியோ மூலமா மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் எம்பிரியோ ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எந்த கரு இருக்கிற எம்பிரியோஸ்ல எது நல்லா வளருது, எது ஆப்டிமமா குரோ ஆகுது, எது நல்லா பதிகரத்தன்மைக்கு வருதுன்னு தெரிஞ்சு அதை செலக்ட் பண்ண முடியும். நிறைய கருக்கள் வந்து பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்ற பதிகரத்தன்மை இருக்கிற கருவா குரோ ஆனாலும் அதுல எது பெஸ்ட்னு செலக்ட் பண்றதுக்கு எம்பிரியோஸ்கோப் வில் பி ஹெல்ப்ஃபுல், எஸ்பெஷலி ஐவிஎஃப் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு. அடுத்தது சாயில், தட் இஸ் கர்ப்பப்பை. என்னதான் நல்ல கரு உருவாகி இருந்தாலும் அது நல்ல யூட்ரஸ் லைனிங் இருக்கும்போது, நல்ல பதியற தன்மை இருக்கிற ஒரு கரு கரு கர்ப்பைக்குள்ள வைக்கும் போதுதான் அந்த சான்ஸ் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? யூட்ரஸ் அப்படிங்கிறது நார்மலா இருக்க வேண்டியது சிங்கிளா. சிலப்போ அந்த லாப்ரோஸ்கோபிக் வியூல காமிக்கிற மாதிரி ரெண்டு யூட்ரஸ் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு யூட்ரஸ்ல நடுப்புற செப்டம் அப்படின்னு சொல்லி யூட்ரஸ் பிரிக்கக்கூடிய ஒரு வால் இருக்கும். சில பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கும், யூட்ரஸ்ல எங்கே அந்த கர்ப்பப்பையில பதியணுமோ அந்த இடத்துல பாலிப் அப்படின்னு சொல்லி சத வளர்ச்சி இருக்கும், இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் யூட்ரஸ்லயும் வந்து யூட்ரஸ பல்கியா, அதாவது பதியற தன்மை கம்மியாக்கும், யூட்ரஸ் பல்கி யூட்ரஸா அடினோமயோசிஸ்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷனுக்கு பேரு, அது மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பதியற தன்மையை குறைக்கும். ஸோ பதியற தன்மையை டைரக்டா செக் பண்றதுக்கு நம்மளுக்கு பெரிய டெஸ்ட் கிடையாது. ஸோ இன்டைரக்டா எப்படி செக் பண்றோம்னா, ஸ்கேன் வழியா யூட்ரஸோட லைனிங் வளருதா, மித் சைக்கிள் அதாவது 10வது நாளைக்கு மேல பீரியட் ஆன 10ல இருந்து 15வது நாள்ல யூட்ரஸோட லைனிங் இந்த ஃபர்ஸ்ட் போட்டோல இருக்கிற மாதிரி ட்ரிபிள் லைன் அதாவது 3 கோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலோ, இல்ல 7 மில்லிமீட்டருக்கு மேல திக்னஸ் இருந்தாலோ, அந்த யூட்ரஸ் லைனிங்ல பிளட் சப்ளை நம்ம டாப்லர்ல செக் பண்ணும் போது நல்லா இருக்கு அப்படிங்கும் போதோ, இந்த மூணும் அலாங் வித் ஹார்மோன் டெஸ்ட் நம்மளுக்கு பதியறத்தன்மை 70%-80% இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காமிக்குது. இது தாண்டி நல்ல யூட்ரஸ் லைனிங் இருக்கு, நல்ல கரு இருக்கு, 3 தடவை டிரான்ஸ்பர் பண்ணியும் பதியல அப்படின்னு சொல்லும்போது அதை ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஈரா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி யூட்ரஸோட பதியற தன்மை கரெக்டா எந்த டயத்துல இருக்குன்னு செக் பண்ணி அந்த டயத்துல கருவை வச்சு பார்த்து அதுலேருந்து அது மூலமா அவங்களுக்கு கன்சீவ் ஆக வைக்க முடியுமா அப்படிங்கறதும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சு ஒரு தடவை அப்படின்னு சொன்னா அது எண்ட் கிடையாது. ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது வளராம இருந்திருக்கலாம் கரு, அல்லது பதியாம இருந்திருக்கலாம் நல்லா வளர்ந்த கரு, பட் 1 or 2 or 3 சான்சஸ் எடுக்கும் போது தெர் இஸ் அ ஹை சான்ஸ். ஸோ மனசை விட்டுடாதீங்க. ஐவிஎஃப் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் எண்ட் டு யுவர் ஃபெர்டிலிட்டி ஜேர்னி. நிறைய பேர் IVF failure அப்புறம் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வி என்கரேஜ் தெம் டு ஈவன் ட்ரை நேச்சுரலி பிஃபோர் ட்ரைங். அடுத்த சைக்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல டியூப்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, நம்மளுக்கு மொதல் சைக்கிளில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா நல்ல கரு வருது, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது சில பேர் நேச்சுரலாக கூட கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ IVF failure is not an end. ஸோ என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கு நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன பண்ணி அடுத்த ஐவிஎஃப் ஃபெயிலியர் வராமல் தடுக்க முடியும்னு. அந்த ப்ரொசீஜர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெர்ம் செலெக்ஷன் டெக்னிக்ஸ், அதாவது நல்ல விந்தணுவாக செலக்ட் பண்றதுக்கும் நல்ல கருமுட்டைய கருவா மாற்றக்கூடிய தன்மை இருக்கிற ஸ்பெர்ம்ஸை செலக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ற ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி குரோத் ஹார்மோன் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற டேப்லெட்ஸும்
கருமுட்டையோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸ்டெண்டட் கல்ச்சர், அதாவது பிளாஸ்டோசிஸ்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது அல்லது ஆறாவது நாள் நல்ல பதியற தன்மைக்கு வரக்கூடிய எம்பிரியோஸ் க்ரோ பண்ண முடியும்னா தட் இஸ் பெஸ்ட். அண்ட் சில பேருக்கு ஒவ்வொரு தடவையும் கன்சீவ் ஆவாங்க ஆனா அபார்ஷன் ஆகும், மிஸ்கேரேஜ் ஆகும். ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் ஆர் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பர்டிகுலரா சில பிளட் டெஸ்ட்ஸும் கேரியோடைப்னு சொல்லக்கூடிய அந்த பேரண்ட்ஸ்க்கான குரோமசோமல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட்டும், அந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபார்ம் ஆன கருவுல கருவை செக் பண்ணி பயோப்சி எடுத்து செக் பண்ணி அந்த கருவுல குரோமசோமல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ஒருத்தங்களுக்கு ஃபேமிலியில ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குன்னா என் குழந்தைக்கு அது வரக்கூடாது, ஃபார் எக்ஸாம்பிள் தலசீமியா அந்த மாதிரி பிரச்சனை குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது பிஜிடி அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் எம்பிரியோக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்னு நம்ம செலக்ட் பண்ணி நல்ல கருவை அந்த ப்ராப்ளம் இல்லாத கருவா செலக்ட் பண்ணி போட முடியும், தட் இஸ் கால்ட் பிஜிடி. தென் யூட்ரஸோட பதியற தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்த சைக்கிள்லயாவது பாசிட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த பதியற தன்மையை ஒரு 5-10% கூட இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமா எண்டோமெட்ரியல் ஸ்கிராச்சிங் ஆர் எண்டோமெட்ரியல் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பதியற இடம் எம்ஐபி மேக்சிமம் இம்ப்ளான்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இடம் யூட்ரஸ்ல ஒரு 1 centimeter பிலோ தி யூட்ரஸோட ஹெட் எண்ட்லேருந்து ஒரு 0.5-1 centimeter கீழே இருக்கும், அந்த இடத்தை நாம மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல தான் கரு போடுவோம், ஏன்னா அதுதான் மேக்சிமம் பதியறத்தன்மை இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன காயம் ஏற்படுத்துறது, எப்ப ஏற்படுத்துறோம், அடுத்த சைக்கிள் கரு வைக்க போறோம்னா இந்த சைக்கிள்ல மிட் சைக்கிள் 10-15 days யூட்ரஸ் லைனிங்ல நல்லா இருக்கிற டைத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்கிராச் மாதிரி பண்றோம், இதனால என்ன ஆகுது, பதியறத்தன்மை அடுத்த சைக்கிள்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்கிராச்சிங் பண்ணும்போது நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல வந்து அடுத்த சைக்கிளுக்கு தேவைப்படுற பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணுது. இது எப்படின்னா நம்ம நார்மலா ஒரு பிளேடோ இல்ல ஒரு நைஃபோ சட்டுன்னு கிழிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல பொறுக்கு தட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொறுக்கு விழுந்து அதுக்கப்புறம் பிங்க் ஆகி நார்மல் கலருக்கு ஸ்கின் வருது இல்லையா, அதே மாதிரி ஃபேக்டர் தான் அந்த இடத்துல க்ரோத் ஃபேக்டர்ஸ் அண்ட் வாஸ்குலர் ஹீலிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வரும், அதே ப்ராசஸ் தான் உள்ள நடக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்றோம். இதை தவிர இந்த சில மெடிசின்ஸ் வந்து வாய் வழியா கொடுக்காம சில மெடிசின்ஸ் கர்ப்பைக்குள்ளேயே மெடிசினா செலுத்தி அந்த யூட்ரஸ் லைனிங் விரிவடையறதுக்கு ஹெல்ப் பண்றோம், லைக் GCSF அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்கிராஸ்டன் சொல்லுவோம், இது மாதிரி நிறைய அட்வைன்ஸ் இந்த யூட்ரஸ் லைனிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ யூஸ் பண்றோம், அண்ட் தட் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல் டு. ஸோ ஸ்பெர்ம் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல நாம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, மேக்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம மேக்னெட்டிக் ஆக்டிவேட்டட் செல் சார்ட்டிங் டெக்னிக்னு சொல்றோம், அதாவது நல்ல கருமுட்டைய கருவா மாற்றக்கூடிய நல்ல ஸ்பெர்ம்ஸ அப்படி மாத்துறதுக்கான தன்மை இல்லாத ஸ்பெர்ம்ஸ் கிட்டேந்து செப்பரேட் பண்ற ப்ராசஸ் மேக்ஸ் சொல்றோம். இது சான்சஸ் ஆஃப் சக்சஸ் இன் IVF இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையாங்கிற டிபேட்ஸ் இன்னும் இருக்கு, சில பேர் இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க, இட்ஸ் ரீசன்ட் இன்ட்ரடக்ஷன், எங்களோட ப்ராக்டிஸ்ல வி ஹவ் சீன் இட் இம்ப்ரூவிங் தி சக்சஸ் ரேட் ஆஃப் ப்ரொடியூசிங் எம்ப்ரியோஸ். அண்ட் இம்சி பிக்சி அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ்ல அகேன் இதே மாதிரி ஃபங்க்ஷனல் ஸ்பெர்ம்ஸ் நல்ல கருமுட்டைய கருவா மாத்திர தன்மை இருக்கிற விந்தணுவை இனம் கண்டு அடையாளம் கண்டு அதை பிரிக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த பிக்சி இம்சி அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ். ஸோ தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு செலக்ட் பெஸ்ட் ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸ், அதே மாதிரி ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன், கருமுட்டை ரொம்ப கம்மியா இருக்குது 3 அல்லது 4 கருமுட்டைகள் தான் இருக்கு, அந்த அளவுக்கு தான் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு, AMH அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, AMH கம்மியா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் போது புவர் ஒவேரியன் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புவர் ஒவேரியன் ரிசர்வ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன் சீம்ஸ் டு ஹேவ் பீன் ஹெல்ப். இந்த போட்டோல உங்களுக்கு தெரியற அந்த கரு பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கரு, பதியற தன்மை நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற கரு,
இந்த அளவுக்கு டே 5 ஆர் டே 6 வரைக்கும் அந்த கருமுட்டையையும் ஸ்பெர்மையும் கருவாக்கி வளர்க்கறது மூலமா நம்மளால பிரெக்னன்சி ரேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படிங்கற எவிடன்ஸ். சோ இது வந்து ஒரு எம்பிரியோஸ்கோப்போட வீடியோ பிக்சர். சோ இதுல கிட்டத்தட்ட 12 கருக்கள் வளர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கும். சோ இத கால்குலேட் பண்றது வெளியிலேந்தே நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணலாம். அந்த எம்பிரியோவை வெளியில எடுத்து அதோட தன்மைய கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சோ வித்தவுட் டிஸ்டர்பிங் த எம்பிரியோஸ் நாம உள்ள இருக்கக்கூடிய கருக்கள் எப்படி வளருது, எந்த பேஸ்ல வளருது, எது இதுக்குள்ள பெஸ்டா வளருதுங்கிறத தினமுமே ஐடென்டிஃபை பண்ணி பெஸ்ட் ஆஃப் தி எம்பிரியோஸ் செலக்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் ஃபார் பீப்பிள் ப்ரீவியஸ் IVF ஃபெயிலியர் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், என்னதான் நல்ல கருவா இருந்தாலும் கருவோட வெளியில இருக்கிற ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோனா பெலுசிடான்னு சொல்லுவோம், அந்த லைனிங்க வந்து கொஞ்சம் தின் பண்றது மூலமா இந்த கரு உள்ள ஃபார்ம் ஆயிருக்கிற கரு வெளியில வந்து கர்ப்பப்பையில அட்டாச் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். தட் இஸ் கால்ட் அசிஸ்டட் ஹேச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த பிக்சர்ல பாக்குற அந்த எல்லோ ஆரோ தட் ஷோஸ் ஒரு சின்ன திக்கா இருக்கக்கூடிய அந்த சோனா பெலுசிடுவை தின் பண்ணி லேசர் யூஸ் பண்ணி தின் பண்ணி அந்த உள்ள இருக்கிற செல்ஸ் வெளியில வந்து யூட்ரஸ்ல அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட்ல வருது மெடிசன் யூஸ் பண்ணி அந்த ஜோனா பெலுசிடுவை தின் பண்றாங்க. செகண்ட் ஸ்லைட்ல அந்த ரெட் ஆரோ காமிக்கிறது வந்து லேசர் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஷெல் ஆஃப் தி எம்பிரியோல ஒரு சின்ன கேப் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ள இருக்கிற கருக்களை வெளியில வந்து யூட்ரஸ்ல அட்டாச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஃபைனலி அபவுட் என்னதான் நல்ல கரு நல்ல கர்ப்பப்பை ஆனாலும் 3 தடவைக்கு மேல பதியல, நல்ல எம்பிரியோஸ் போட்டும் 3 தடவைக்கு மேல பதியலங்கும் போது டைரக்டா பதியற தன்மை இருக்கிற அந்த யூட்ரஸ் லைனிங்லேருந்து நம்ம சதையை எடுத்து செக் பண்ணி அதுல இருக்கிற ஜீன்ஸ டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அப்படிங்கிற முறையில செக் பண்ணி இந்த கருவை ஒரு 6 மணி நேரம் முன்னாடியோ 12 மணி நேரம் முன்னாடியோ 1 நாள் முன்னாடியோ அல்லது 6 மணி நேரம் பின்னாடியோ 12 மணி நேரம் அல்லது 1 நாள் பின்னாடியோ போடும்போது அந்த பதியற தன்மை அதிகரிக்குமா? விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய பதியற தன்மைங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம போடுறோமா? முன்னாடி பின்னாடி போட வேண்டிய கட்டாயம் இருக்கா? இல்ல சில பேருக்கு ஏற்கனவே டியூபர்க்குலோசிஸ் வந்திருக்கும், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தெரப்பி எல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்ப பதியற தன்மை முதல்ல இருக்கா இல்லையா IVF போறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம செக் பண்றதுக்கு இந்த எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆரேன்னு சொல்லக்கூடிய ஈரா டெஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியல் ஸ்கோரிங் ஆர் எண்டோமெட்ரியல் ஸ்கிராச்சிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எந்த இடத்துல கரு வைக்க போறோமோ அந்த இடத்துல அந்த மேக்சிமம் இம்ப்ளான்டேஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல அடுத்த சைக்கிள் நம்ம கரு வைக்கிறோம்னா இந்த சைக்கிள்லயே ஒரு ஸ்கிராச்சிங் மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணி விட்டுடுறோம். ஒரு காயம் ஆர்டிபிஷியலா ஏற்படுத்துற மாதிரி இட்ஸ் நாட் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். அண்ட் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் அந்த மேக்சிமம் பாயிண்ட் இம்ப்ளான்டேஷன் பாயிண்ட்ல நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச்சிங் பண்றது மூலமா பிளட் சப்ளையும் சரி க்ரோத் ஃபேக்டர்ஸும் சரி அங்க வந்து நிறைய அக்யூமுலேட் ஆகி அடுத்த சைக்கிள்ல அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எம்பிரியோ தன் பக்கம் இழுக்கக்கூடிய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரம் திஸ் வெபினார் என்ன ஐடியா நமக்கு கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் IVF ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசன் என்ன? சில பேருக்கு டியூப் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு யூட்ரஸ் லைனிங்ல ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு கரு நல்லா இல்லாம இருக்கலாம், கரு வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு கரு முட்டைகள் நல்லா ஃபார்ம் ஆகாம இருக்கலாம், ஸ்பெர்ம்ஸ் நல்லா செலக்ட் பண்ண முடியாத தன்மை இருக்கலாம். சோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத ஏர்லியா கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஏத்த மாதிரியான டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ், அவங்களோட கரு முட்டை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களுக்கான விந்தணுக்கள் எப்படி இருக்கு, அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட டியூப், அவங்களோட கர்ப்பப்பை, சோ இத டெய்லர் மேட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை கொடுக்கறது. பிராடா எல்லாருக்கும் ஒரே மெடிசன் அப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது நம்ம டெய்லர் மேட் ப்ரோட்டோகால்ஸ் மூலமா
IVF failure improve பண்ண முடியும். Then excellent lab conditions. This is very very important. The lab is the heart of IVF னு சொல்லுவோம். ஏனா IVF labல யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேடியோட கர்ப்பைக்குள்ள அதுதான் கர்ப்பகிரகம். அந்த இடத்துல இருக்கிற அளவுக்கான டெம்பரேச்சரும் சரி, அந்த இடத்துல இருக்க வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் சரி, ஹியூமிடிட்டி லெவல் சரி, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத தன்னை விஓசின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம நல்ல தூய்மையா நியர்லி 100% தூய்மையா அந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய லேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ தி IVF to give more success, and I'm happy that Nova has it. And proper ana embryo transfer technique. இப்போ என்னதான் நல்ல கரு வளர்த்து கொடுத்தாலும் என்னதான் நல்ல யூட்ரஸ் லைனிங் இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டெக்னிக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ எம் ஷியூர் தட் கிளினிஷியன்ஸ் அட் நோவா ஆர் குட் அட் தட். அண்ட் ப்ரிசைஸ் யூஸ் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். எல்லாருக்குமே எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணிட முடியாது. ஒரு IVF ஃபெயிலியர் ஆயிருக்கு இவங்களுக்கு, இந்த கப்பலுக்கு எதனால ஆகிருக்கு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட எக்ஸ்லயேவோ அவங்களோட ஸ்போம்ஸ்லயேவோ அடுத்து ஒரு சைக்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணி சயின்டிபிக் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்மளால அது கொடுக்க முடியுமான்னு பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்கோர்ஸ் எத்திக்கல் பிராக்டிஸ், டிரான்ஸ்பரண்ட் பிராக்டிஸ், என்ன பண்றோம் என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க பண்ணிக்கும் போது அதுல இருந்து என்ன சக்சஸ் ரேட், எவ்வளவு ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன இந்த ஃபெயிலியருக்கு ரீசன்ஸ் இருக்கலாம், அது ஒருவேளை ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை இல்ல ஆகலைன்னா என்ன அடுத்தது பண்ணணும், இதெல்லாம் பத்தி ஒரு கவுன்சிலிங் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆகிற அந்த டைப்ல நீங்க IVF பண்றதுக்கு யூ நீட் அ ப்ராப்பர் கிளினிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஹோப் தட் இந்த வெபினார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். எனி குவெரிஸ், எனி டவுட்ஸ் or anything that you want to ask, you can always send it across.